பிடித்த ஃபார்மேட்டான பாட்டும் பேச்சும் கலந்து பார்த்தீங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்க எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் maitreembhajata@gmail.com. போன் மூலமாகவும் நீங்க உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட சொல்லலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 9381023173. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவேதிதா. வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் வாருங்கள். நேர்களே வணக்கம். வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் வாருங்கள். இந்த வாரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில நம்ம போஸ்ட் ட்ரினிட்டி பீரியட்ல இருக்கோம். இந்த வாரம் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளுக்கு பிறகு வாழ்ந்த சில வாகியக்காரர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கடந்த சில வாரங்கள்ல மகா வைத்தியநாத சிவன், ராமசுவாமி சிவன், பட்டணம் சுப்பிரமணிய ஐயர், நீலகண்டன் சிவன் போன்ற பல வாகியக்காரர்களை பத்தி தெரிஞ்சிருந்தோம். இவர்களை போன்று பல மகான் வாகியக்காரர்களை பத்தி இந்த வாரத்து நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போறார் சங்கீத கலா ஆச்சாரியா ப்ரொஃபசர் எஸ் ஆர் ஜானகிராமன். பட்டணம் சுப்பிரமணியம் இருந்து கச்சேரி பண்ண ஆரம்பிச்சாச்சா? அதாவது நம்ம ஜமீன்தார் கோர்ட்லயோ அல்லது சபையிலயோ இருந்திருக்கார். முன்னாடி பெரிசா கச்சேரியெல்லாம் தர்பார்கள்லயும் ஜமீன்தார்கள்லயும் பட்டணம் சுப்பிரமணியம் வாஸ் அட்டாச்டு டு தி கோர்ட்ஸ். So was he not, a performer? Not criminal courts, but Raja courts. எல்லாம் எதிர்க்கினா உக்ரபாண்டியனை பத்தி, உக்ரபாண்டியன் ஒரு அட்டானால ஒரு வர்ணம், அட்டதால வர்ணம் அர்த்தம் எப்பவுமே வர்ண சாகித்யம் அப்படித்தானே? ஆமா,
வர்ண சாகித்யங்கள் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு வர்ண சாகித்யங்களை தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த போஸ்டிரிட்டி கம்போசர்ஸில் அதுலேயும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக அந்த கம்போசர் இப்போ டைகர் வால் எடுத்துருந்தாக்க அவர் அந்த மாதிரியான தோரணையில் வர்ணம் பண்ணலை. அப்போ இந்த லேட் 1900 19th century ஆமாம் கான்சர்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு தாராளமாக பண்ணாங்க. கான்சர்ட்ஸுங்கிறது என்ன பாடிண்ட சபாக்கள்ல தர்வாக்கள்ல பாடிண்டு தான் இருந்திருக்கா. இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் வித் ஸ்டிபுலேட்டட் மெம்பர்ஸ் வித் பேயிங் சம் ஸ்டிபுலேட்டட் ஃபீஸ் மேக்கிங் இட் எ லிட்டில் கமர்ஷியல் அண்ட் அட் தி சேம் டைம் சோ மெனி திங்ஸ் பிரிங்கிங் இன் சோ மெனி அதர் இன்ரோட்ஸ் டு சோ மெனி திங்ஸ் அதெல்லாம் அப்புறம் தான் அண்ணாள அளவில் இல்லையே. பட் தீட்சிதர் தியாகராஜ சுவாமியோ கச்சேரி அது கிவிங் கான்சர்ட்ஸ் வித் இன்வைட்டட் ஆடியன்ஸ் ஃபார் அ ஸ்டிபுலேட்டட் ஃபீ இஸ் ஒன்லி தி வாட் யூ கால் இஸ் தி லேண்ட்மார்க் ஒன் ஆஃப் தி லேண்ட்மார்க்ஸ் தி போஸ்ட் ட்ரினிட்டி பீரியட் அது கொஞ்சம் டெஃபினட்டாக சொல்லிவிடலாம். 20th century தான் 20th century ஒரு இன்னொரு கதை கூட கேட்டுப்பட்டிருக்கேன். மகாவைத்தியநாதையர் குன்றக்குடி கிருஷ்ணையர் பட்னம் சுப்பிரமணியர் மூணு பேரும் ஒரு ட்ரையோவா மகாவைத்தியநாதையர் ராகத்தை எடுத்துப்பறான். ஒரு ராகத்தை எடுத்து விஸ்தாரமாக பாடி ஆறாவது ராக ஆராதனையும் அவர் பாடுவான். அதில் தானம் பாடுவான் பட்னம் சுப்பிரமணியர். பட்னம் சுப்பிரமணியர் தானம் பாடுறது ஸ்பெஷலி அது அப்படியே டைகர் வாழ்க்கை அதுக்கு வந்தது. அதான் அதனால தானம் அந்த ராகத்தில் தானம் பாடி விடுவான். குன்றக்குடி கிருஷ்ணேருங்கிறவங்க கொஞ்சம் மிடுக்கா பல்லவிகள் எல்லாம் அமைச்சு பாடுவாராம். இவா மூணு பேர் நின்று இந்த மாதிரி ஒரு ராகத்தான பல்லவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கு கச்சேரியில். தட் இஸ் இல்ல தனி ஆர்கனைசேஷன் இல்லை. ஒரு ஒரு சபால ஒரே ஒரே கச்சேரியில் இவா மூணு பேர் சேர்ந்து பண்ணல. ஒரு ஒரு காங்கிரிகேஷன் அதுக்காக ஏற்பாடு பண்ணி இவா மூணு பேரும் வர வச்சு இந்த மாதிரி பாட சொல்லி அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி பட்டணம் சுப்பிரமணியருக்கு பட்டணம்னு பேர் எப்படி வந்தது? அவர் வந்து ஹி கேம் அண்ட் செட்டில்ட் இன் மெட்ராஸ் சென்னப்பட்டணம். சென்னப்பட்டணம் அந்த சென்னப்பட்டணம் சொல்ற போதே தெலுங்கு ஆரிஜின் வந்து கொடுத்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். சென்னப்பட்டணம் சென்னப்பட்டணம்ங்கிறது இது தி நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஒன்லி தெலுங்கு ஓரியன்ட். ஆமா இட் கேம் டு வாஸ் ஒன்லி அவர் எல்லா டைப் ஆஃப் கம்போஸ் பட்னம் சுப்பிரமணியர் ஹாஸ் கம்போஸ்ட் வர்ணம்ஸ் ஹாஸ் கம்போஸ்ட் கீர்த்தனாஸ் இன் மத்தியம காலா சவுக்க காலா மத்தியம காலா அண்ட் ஹாஸ் கம்போஸ்ட் ஜாவலிஸ் அப்போது மன்னே ஆதேவரோகி தேட்டி மாட அப்போது மன்னே ஜம் பக்கேரி சரசுனி அரே கொஞ்சம் சாகித்யம் கொஞ்சம் எரோட்டிக்கா இருக்கும். சக்கனி புருடுல பக்கஞ்சேரி பாஷாங்க கமாசது நாட் தி கமாஸ் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை சுப்ரம தீட்சிதரின் சார் ரூபகால சவுக்க கால வர்ணம் அண்ட் ஆல்சோ காம்போசிஷன் ஆஃப் தியாகராஜா இஸ் இஸ் பாஷாங்க கமாஸ் ஜாவளி பீரியட் வந்ததுக்கு அப்புறம் கமாஸ் ராக காட் அடல்டரேட்டட் and it was consolidated by Vasudevachar avar and chitta sala potukar paranga adra uru kaagal shaadam kadaiyadu bro cheva revarura adha paadave vendidile sa sa nida pada ni sa ni nida da pa ma pa da ma ga ma pa da ni ta da ni da pa da ni sa ni அவர் அதிக கீர்த்தனத்தில் பல்லவி அனுபவி சரணத்தெல்லாம் போட்டு அப்படியே ரொப்பிட்டார் அவர் ஜம்மன்.
ஆனா அந்த புரோச்சே வர காக்கன்ஸ் எல்லாம் கலப்படம் இல்லாம இல்லாமல் பாடலாம் ஒரு வைராக்கியத்தை வச்சு பண்ணலாம் பட் அவர் கொஞ்சம் ஹி இன்டென்டட் இட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் காக்கன்ஸ் ஆல்சோ அதை வாசுதேவாச்சாரே பண்ணினாரு பட் இந்த சிட்டசனத்தில் ஹி ஹஸ் நாட் ஃபவுண்ட் ஸ்கோப் அட் ஆல் டு பிரிங் இன் த காக்கன்ஸ் பட்னம் சுப்பிரமணியம் ஏற்றிய ஒரு வர்ணத்தை ஒன்று பாடலாம் இப்போ maitri bhajata akila kuje maitri bhajata akila kuje kamas chuka tal jal dura kamas chuka tal jal பகவாரி ஹம்சத்வனி பகவாரி அதுல ஒரு கதை ஒன்று உண்டு டைகர் வால் சொல்லியிருக்கார் அவர் மானமுச்சாடி வெங்கடசுமார் அவர் குரு ஜல்ல கரி சான் ஆரம்பிச்சார் அவர் வர்ணசுமணி சொல் தமாஷா சொல்லுறா வாத்தியார் கரிசான் ஆரம்பிச்சார் நான் அப்பா கரின்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பகரி அவர் டைகர் வால் ஒன்று பண்ணியிருக்கணும் டைகர் பண்ண விட்டார் நீ பகா அப்படின்னு அமைச்சர் வரணும் டைகர் வால் பண்ணியிருந்திருக்கலாம் நமக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம் ஸோ பட்டணம் சொல்லுடைய வர்ணங்கள் சஹானால ஒன்று இருக்கு பேகடையில் ஒன்று இருக்கு மறைச்சிட்டு உண்டேதின்னு எல்லாம் டைகர் வால் நேரம் சொல்லி கொடுத்து ஒரு சின்ன மனைவி சின்ன மனைவினா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வர்ணம் பல்லவி பாடிதான் முடிக்கணும் வர்ணம் பல்ல வர்ணத்துடைய சாயுத சரணத்தில் இருக்க சாயுதத்தை பாடி அது பல்லவில் ஒரு சேர்றாப்பில் தான் இருக்கும் பாகவாரி இப்போ அந்த சாகித்யம் இருக்க அது பல்லவியோட சேர்றாப்பில் தான் இருக்கும் பல்லவியோட தான் முடிக்கணும் பல்லவியோட தான் முடிக்கணும் இல்லாமனா இது ஒரு கம்பார்ட்மெண்ட்டு அது ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக போயின்ட்டு இந்த மரணம் ஒரு டூ இண்டிபெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் காம்போசிஷன் மாதிரி ஆகிடும் அது அது வந்து நான் என்ன தான் ரொம்ப அழுத்தமாக சொன்னேன் சுப்பராமன் தீட்சித்தார் அதை மெனக்கிட்டு அது மாதிரி பண்ணியிருக்கார்
மானம் குச்சான் சுண்டி வெங்கட சுபையர்னு அசாத்தியமான ஆள். வர்ணம் கமக கிரியாவில் ஒரு வர்ணம் பண்ணியிருக்கார். அப்புறம் பரம் அந்த அந்த வர்ணத்தெல்லாம் பார்த்தோன்னா பல்லவியில் போய் முடிக்கிறாப்புல இருக்கும் சாகித்யம். அந்த அந்த சரணத்தை எதுக்கூட சொல்கிறதுக்கு சாகித்யம் வந்துன்னா இன்னும் விசேஷம். இந்த சுப்பராம திட்டத்தில் எந்த நினைவு தெரிவிக்கிறா கமாஸ் வர்ணம் சுருட்டி வர்ணம் எல்லாத்துலேயும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கும். சுரட்டி வர்ணத்தில் சம்பிரதாய பிரதிஷ்டினி பார்த்தோம்னா சிவர சரணமும் சாகித்யமும் பாடி அனுபல்லவி பாடி தர்வாத சிட்டஸ்வரமனு கூட பாடி பல்லவிதோ முகிந்த வரையணும் அப்படின்னு இந்த சுவா அந்த சாமி சாமி அவுட்ஸ்டாண்டிங் கம்போசர் தி போஸ்ட் ட்ரினிட்டி பீரியட் சுப்பராம தீக்ஷிதர். அவருக்கு ஒரு நாள் தனியாகவே வைக்கணும். அச்சா அது அது வந்து சாமி அந்த சிட்டஸ்வரத்தை பாடுற பாருங்க அந்த சுருட்டி எப்படி போறதுன்னு பாருங்க. சுப்பராம தீக்ஷிதர் அப்கோர்ஸ் ஐ எம் நாட் கோயிங் அவுட் ஆஃப் தி வே இஸ் த கம்போசர் தி ப்ரீ போஸ்ட் யூனிட்டி பீரியட் அவுட்ஸ்டாண்டிங் அப் டு Taught to me by that mighty veteran Thirupambaram Swaminatha Pillai. எப்படி இருக்கும் தெரியுமா அந்த சரணத்துக்கெல்லாம் சாகித்யம் உண்டு. கடைசி சரண சாகித்யத்தை பாடி அந்த அனுபலவி பாடி சிட்டஸ்வரத்தை பாடி பல்லவி பாடி முகித்த வரணும். ஸ்பெஷல் நோட் யூ கேன் ரெஃபர் டு சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினி. பூர்ணச்சந்திரிக்கால ஒரு வர்ணம் இக்கான எல்லான்னு பியூட்டிஃபுல் வர்ணம் அடுத்தாலும் எல்லாம் டைம் எத்தனை பாடுறது அது. அப்புறம் பூர்வ கல்யாணியில் ஒரு வர்ணம் பூர்வ கல்யாணியில் அடத்தாழ வர்ணம் இவ்வளோ வர்ணங்கள் இவர் பட்டம் சுப்பிரமணியம் இருக்கு. ஆதி தாளத்தில் சொல்ல மேல ஜேசேமி இந்த வர்ணமே எப்பவுமே மத்தியம காலத்தில் தான் பாடணும். சாகித்ய சாதகத்துக்கோசரம் வர்ணத்தை மூணு ஸ்டேஜில் பாடணும். சாதகத்துக்கோசரம் நாலுகளை சவுக்கத்தில் சவுக்க காலத்தில் பாடணும். அதுக்கு ரெண்டாம் காலம் அதுக்கு மூணாம் காலம் மூணு காலம் வர்ணம் பாடணும். அது ஒரு ப்ராக்டிஸ். அப்புறம் வர்ணத்தை ஸ்வரமாகவே பாடணும். அப்புறம் வர்ணத்தை ஸ்வரம் சாகித்யமாகவே பாடணும். அப்புறம் வர்ணத்தை தானமாக பாடணும். இந்த பகவான் ரீபோர்ட் கமிஷன் ஒரு ஒரு ஆர்டர் தானமாக பாடி காமிச்சிட்டேன். வர்ணத்தை அப்படியே தானமாக பாடலாம். வர்ணம் பியூட்டிஃபுல் வர்ணம் பண்ணியிருக்கார். அப்புறம் வந்து ராக மாளிகையெல்லாம் ஒன்றும் பண்ணிருந்தா தெரியல. ஜாவலி நிறையா பண்ணிடலாம். கொஞ்சம் பாடி காமிச்சேன் அப்படி மனசு தக்கனை புருஷுடு யுவத்தில் ஒரு உண்டக பக்கஞ்சேரி சரசமுகா சைகளும் தெளிவிச்சு எல்லாமே தெலுங்கில் தான் கம்போஸ் பண்ணி எல்லாம் தெலுங்கு தான். பட்டணம் சுப்பிரமணியம் தமிழில் பண்ணியிருக்கிறதா தெரியல.
பத்மசுப்ரமணியம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தமிழில் காம்போசிஷன். அவருடைய முத்திரை, அவருடைய முத்திரை வெங்கடேஷா, பரத வெங்கடேஷ் நீரதாசவர சரணத்தில் பாடுறேன். கௌசிகி தாட்டகாரி சௌகரிணு கௌதம சதேஷப வேக சமீரண ஈசகோதரன் வம்சாரி இன வம்சாரினே தப்பு ரொம்ப பேர் பாடிட்டு இருக்கா, ரொம்ப தப்பு. இன வம்சத ஸ்ரீ ஸ்ரீ வர ரொம்ப கௌரவமான கீர்த்தனம் கல்யாணியில, ரொம்ப கௌரவமான கீர்த்தனம் நிஞ்சதாச. இப்ப இங்க டயலாலு பாடி காமிச்சேன். அப்புறம் சொன்ன நன்னு ப்ரோவ கேதாரம் மத்தியமகார சாகித்யம் கூட வரும். பர கருண தோர்ணு கஜராஜுனி டைகர் வாழ் நேரம் சொல்லி கொடுத்தது எனக்கும் ராமநாதனுக்கும் பட்னம் சுப்பிரமணியர் வர்ணம் நிகீர்த்தனம். கருண தோர்ணு கஜராஜுனி காஜி ரக்ஷி கருணராஜி காஜி ரக்ஷி கருணராஜி காஜி ரக்ஷி வரபாரதி அப்படி போட்டு சமயம் அந்த சமயம் அவர் தூக்கு ஒரு வருது. பட்னம் சுப்பிரமணியர் அவர் அவர் பேர் எதாவது கொஞ்சம் பின்னாடி எல்லாம் சொல்லணும் இல்லையோ. அது வந்து ஒரு ஒரு ராகம், ராகம் நான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு குளத்தில் ஒரு கல்லை போட்டாச்சுன்னா அந்த வந்து அப்படியே அலை அலை அலையே அந்த பேங்க் வரைக்கும் அந்த கரை வரைக்கும் அந்த அலைகள் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சட்ஜம் வந்துருத்தோம்னா எல்லா சுரமும் பருப்ப ஏழு சுரமும் வந்துடுது, 12 சுரஸ்தானம் வந்துடுது. சுரஸ்தானங்கள் வந்து கொடுத்தோம்னா ராகங்கள் தன்னால் அதில் இருக்கு எம்பாடிடு. இட் இஸ் ஒன்லி கிவன் டு ஒன் எக்ஸ் சம் எக்ஸ் ஒய் ஆர் இஸ் இட் டு ப்ராட்காஸ்ட் இட் டு தி வேர்ல்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை ஹிம், இட் இஸ் பெர்ஹாப்ஸ் லெட் டு தி வேர்ல்டு அட் லார்ஜ் மியூசிக்கல் கம்யூனிட்டி ஃபார் ஃப்ரெட்டர்னிட்டி. அதை வந்து ஃபார் எட்டர்னிட்டி, மியூசிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி ஃபார் எட்டர்னிட்டி. அது பண்ணலன்னா அதுக்கு தான் அப்படி சொல்லணும். அந்த அர்த்தத்தில் முடிக்கணும். ஒரு பெரிய வித்வான் ரொம்ப அழகாக சொன்னார். ராகம் அது பேர் அது நீங்கள் ராகம் சிந்து மந்தாரியம் கருணில் சுட்ட கிடு சமய பையா கருணில் சுட்ட கிடு ரமையா ரையா கருணில் சுட்ட கிடு ரமையா ரையா கருணில் சுட்ட கிடு ரமையா ரையா கருணில் தர்ரலோ நீ பண்டி தெய்வம் உள்ளே தன்னி தர்ரமா
அப்புறம் அனுபலிவி போல் பாட வரணும் அப்படின்ட்டு திட்ட சுரம் என்னது நல்ல அவகாசம். இந்த போஸ்டினிட்டி பீரியடு ஒரு செஷனில் முடிக்கக்கூடியதில்லை, ரெண்டு செஷனில் முடிக்கக்கூடியதில்லை. ஏன்னா சில மாதம் ஆரம்பத்திலே சில கம்போசர் நான் சொல்ல விட்டுருக்கலாம். 1810 to 1896 கவி கவிகுஞ்சர பாரதி, ஒரு கணம் கிருஷ்ணய்யர், கணக்கண்ண பொபிலி கேசவையா, பச்சை பூலோக சாப்பு சுற்றி பொபிலி கேசவையா அவருடைய கண்டம்பொரியாகவும் இருந்தவர் அவர். கணக்கிருஷ்ணன் பதங்கள் தான் நிறையா பண்ணியிருக்கார். அச்சா பதங்கள்னாக்க சவுக்க கால பதங்கள்னா அர்த்தம் இல்லை. சவுக்க பதங்கள்லாம் மத்தியம காலத்தில் பாட வேண்டியதாக. பதங்கள்னால் டிவோஷ்னல் சாங்ஸ்னு அர்த்தம். பதமுழு க்ஷேத்திரஜ பதமுழு டிவோஷ்னல் சாங்ஸ், நாட் நெசசரிலி இம்ப்ளாயிங் த நாயகா நாயகி பாவா. அந்த மாதிரி ஒரு கணக்கிருஷ்ணர், ஒரு வாட் யூ கால் கவிகுஞ்சர பாரதி, பல்லவிஜயன், டெஃபினெட்லி பல்லவிஜயன், நெய்க்காரப்பட்டி சுப்பையருடைய சிஷ்யர். நெய்க்காரப்பட்டி சுப்பையருங்கிறப்ப பல்லவிசேஷ் டாகியர் வாழ்வு டைரக்டர் டிசைபிள், அவருடைய இசையர் பல்லவிசேஷி, அவருடைய சன் பல்லவிசேஷியர். ரொம்ப நல்ல கீர்த்தனங்கள் வர்ணங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்கார். அப்புறம் 1810 to 1900 அஃப்கோர்ஸ் மெட்டு அவர் போட்டாரங்கிறது இல்லாமல் கூட அருமையான தமிழ் சாகித்யங்கள், வேதநாயகம் பிள்ளை, த முன்சிப் ஆஃப் மாயவரம், ஸோ அது ஒன்றும். அப்புறம் அண்ணாசாமி சாஸ்திரி, அடாப்டட் சன் ஆஃப் சுப்ராய சாஸ்திரி. ஓ, அந்த இங்கவருன்னார் ஒரு சஹானா கீர்த்தனை ஒன்று போரும். இட் ரியலி ஹேஸ் அ வெரி குட் கேமெட் ஆஃப் கம்போசர்ஸ், மேரதான் கம்போசர்ஸ், மேரதான் கம்போசர்ஸ், நாட் ஆர்டினரி டாம் டிக் அண்ட் ஹாரி, பட் எக்ஸலண்ட் வித் ஃபுல் மியூசிக்கல் மெரிட், அட் தி சேம் டைம் லிரிக்கல். அவெல்லாம் பக்திக்காக பாடுபட்டு பாடினான். இப்போ பக்திக்காக நம்ம பாடல, சங்கீதத்துக்காக பாடுறோம். சங்கீத ப்ரோபகேஷன் எத்தனையோ ராகங்களை தெரியப்படுத்தியிருக்கோம், எத்தனையோ வர்ணங்கள், பழைய வர்ணங்களை தவிர இந்த மாதிரிலாம் வர்ணங்கள் பாடி நம்மளும் வர்ணங்கள், அதாவது வி ஹவ் ஆடட் போஸ்ட் போஸ்டினிட்டி கம்போசர்ஸ் ஹவ் ஆடட் டு தி ரெபர்டாயர் ஆஃப் தி கர்நாடிக் மியூசிக். அதை பற்றி சந்தேகமே இல்லை. ஒரு நல்ல அவகாசம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.